ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜாலியாக கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிற மாதிரி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். காட்டுக்கு வந்து வந்திருக்கங்க, மஞ்சள் காட்டுக்கு. சோளக்கருது வந்து காய்ச்சிருக்கு, வந்து பொறிச்சிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். இதுதான் பாருங்கள் சோளக்கருது, அதாவது மக்காச்சோளம். நம்ம வந்து சோளக்கருது கடையில் எல்லாம் வாங்கி வேவிப்போம் பார்த்தீங்களா, அந்த சோளக்கருது இது தான். நல்லா வந்து பூட்டை வந்து வந்துடுச்சு, இப்போ வந்து பொறிக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா தனியாக வந்து காட்டில் போடலை, இது வந்து மஞ்சள் காட்டுக்குள்ளே ஒரு ஊடு பயிர் மாதிரி போட்டிருக்காங்க. சோளக்கருது, அதாவது இந்த மக்காச்சோளம் இது போடுவாங்க, வெங்காயம் ஊடுவாங்க, ஆட்டுக்கெல்லாம் வந்து செம்மந்தலை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா மஞ்சள் காட்டுக்குள்ளே வந்து ஊடு பயிர் மாதிரி போடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த சோளக்கருது தான் பொறிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். வாங்க, இப்போ வந்து சோளக்கூட்டை வந்து எப்படி இருக்குது, எந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம பார்த்து பொறிக்கணும் அப்படின்னு காட்டுறேன். செடியில் வந்து அந்த சோளப்பூட்டை இருக்கும்போதே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள், இதில் வந்து சோளம் வந்து நல்லா முத்தவும் இல்லை, அதுவும் இல்லாமல் சோளம் வந்து அதிகமாக இல்லை. இதில் பாருங்கள் நல்லா வந்து கருது வந்து முத்தி இருக்குது, முத்தி நல்லா நிறையாவும் இருக்குது, முத்தியும் போச்சு. இது வந்து பொறிச்சு கொண்டுட்டு போய் நம்ம வந்து வேவிச்சோம்னா கடிக்கிறதுக்கு கடிக்க முடியாது, நல்லாவும் இருக்காது டேஸ்ட்டாக. அதாவது நம்ம வந்து பொறிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பதமானதாக இருக்கணும், நல்ல பால் பூட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள் கரெக்டான ஸ்டேஜ், ரொம்ப எல்லோ கலர்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஒயிட் கலர்லேயும் இருக்கக்கூடாது. ஒயிட் கலர் இருந்தால் அது வந்து சின்னது பிஞ்சு மாதிரி, எல்லோ கலர் இருந்ததுன்னா அது ரொம்ப வந்து முத்தி போச்சு அப்படின்னு அர்த்தம். இது வந்து சரியான ஸ்டேஜ், இது வந்து கரெக்டாக இருக்கும். பால் பூட்டை நம்ம வந்து சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்க கூட சாப்பிட்லாம், சாஃப்டாக இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து உடச்சிக்கலாம். இப்போ வந்து செடியில் இருக்கிற சோளக்கருதெல்லாம் இந்த மாதிரி உடச்சிட்டு அப்புறம் இந்த செடியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கொண்டுட்டு போய் மாட்டுக்கு ஆட்டுக்கள்லாம் போட்டோம்னா அது வந்து சாப்பிட்டுக்கும். நான் பார்த்திங்கன்னா சோளக்கருது வந்து உடச்சிக்கிட்டேன், இந்தளவுக்கு வந்து உடச்சாச்சு காட்டில். வரும்போதே கூடை வந்து கொண்டுக்கிட்டு வந்துட்டேன், கூடையில் வந்து எல்லா சோளக்கருதையும் எடுத்து போட்டுக்கலாம். பால் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற லேடிஸ் எல்லாம் இந்த சோளக்கருது வந்து நல்லா சாப்பிட்டோம்னா நல்லா வந்து பால் ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சாப்பிட்லாம், டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து சோளக்கருது வந்து போட்டு கூடையில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து காட்டை வந்து ஒரு கிளான்ஸ் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். மஞ்சள் காடு, மஞ்சள் காட்டுக்குள்ளே வந்து சோள போட்டை வந்து அங்கங்கே போட்டிருக்காங்க. எல்லா வயல்லையுமே வந்து போடலை, ஓரளவுக்கு பாதி இடத்துல மட்டும்தான் போட்டிருக்காங்க. இந்த சைடு வந்து கரும்புங்காடு, இந்த சைடு வந்து மஞ்சள் காடு. இந்த மஞ்சள் காடு வந்து எங்களுது கிடையாது, என் கொழுந்தனார் வீட்டுது, என் ஹஸ்பண்டோட தம்பி வீட்டுது. மஞ்சள் காட்டிலேயே கீழே பார்த்தீங்கன்னா பாதி இதுக்கு வந்து சோளக்கருது வந்து போட்டிருக்காங்க, மீதி இதுக்கு வெங்காயம் தான் ஊனியிருக்காங்க. பாருங்கள் வெங்காயம் காட்டுறேன், நல்லா சூப்பராக வளர்ந்துருக்குது பாருங்கள் வெங்காயம். இன்னொரு 10 நாள் போனால் வந்து வெங்காயமே பிடுங்கலாம். ஒன்று எடுத்து காட்டுற பாருங்கள், கடையில் வந்து நம்ம வாங்குவோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம், அதுதான். இது வந்து நாட்டு வெங்காயம் கிடையாது, ஹைப்ரிட் வெங்காயம். இந்த மேல் வயலில் இருக்கிறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெங்காயம் ஊனியிருக்காங்க மஞ்சள் காட்டுக்குள்ளே. வெங்காயம் நல்லா சூப்பராக மடல் மடலாக நல்லா வந்திருக்கு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த மாதிரி மஞ்சள் காட்டுக்குள்ளையெல்லாம் ஒரு பயிர் மட்டும் போட்டால் அதிக லாபம் ஒன்றும் கிடைக்காது. இந்த மாதிரி மஞ்சள் இல்லை கொஞ்சம் சோளக்கருது இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா பயிரெல்லாம் போட்டோம்னா ஓரளவுக்கு லாபம் வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம ஓட்டுற கரும்பங்காடு, பார்த்திங்கனாவே தெரியும். அவ்வளோதான், காடெல்லாம் இப்போ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். மஞ்சள் வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு. இப்போ வந்து வீட்டுக்கு வந்து கொண்டுட்டு வந்தாச்சு சோளக்கருதை. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வெளியில் வந்து எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இதில் தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த தேவையில்லாததெல்லாம் பிச்சு எடுக்கணும். இப்போ வாங்க அதை வந்து எப்படி பிச்சு எடுக்கிறது அப்படின்னு காட்டுறேன். உங்களுக்கும் வந்து சோளக்கருது வந்து கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி வேவிங்க. இந்த டைமிங்கில், அதாவது மஞ்சள் காட்டில் வந்து சோளக்கருது போட்டவங்கள்லாம் வந்து இந்த டைமிங்கில் வந்து பிடுங்குவாங்க. நீங்கள் வந்து வாங்கி வேவிச்சு குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிட்லாம். சோளக்கருது கூட அந்த ஒரு லேயர் மட்டும் விட்டுருங்க, மீதி இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடச்சி எடுத்துடலாம். இது இத்த சோடு வந்து அப்படியே வச்சோம்னா வந்து நல்லா வந்து வெந்து வராது, அந்த ஒரு லேயர் மட்டும் விட்டுருங்க. இந்த மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து யாராவது ஆடு மாடு வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஆடு மாட்டுக்கு வந்து போட்டுக்குவாங்க, ஆடு மாடு வந்து நல்லா சாப்பிடும். ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லேயரும் கூட விடாமல் அப்படியே எல்லோ கலரில் கருது இருக்கிற மாதிரி வந்து எடுத்துருவாங்க. அப்படி வந்து எடுக்காதீங்க, ரொம்ப வந்து கருது வெந்து போயிடும். இந்த மாதிரி ஒரு லேயர் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துருங்க, அப்போ தான் வேக வச்சா நல்லா வெந்து வரும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தை அடியில் வந்து தட்டு வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றிட்டு தட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா பால் பூட்டையாக இருக்குது, செம்மையான சுளக்கிறது, ரொம்ப முத்தி போனதும் கிடையாது, ரொம்ப பிஞ்சும் கிடையாது. அடித்தட்டில் இப்போ வந்து நமக்கு உரிச்சு வச்சுருக்க சுளக்கிறது எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிடலாம். மூடி வந்து எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்தளவுக்கு வந்து கருது வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து போட முடியல அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து பாதி கருதாக உடச்சி கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு தூளுப்பு வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அந்த ஆவியில் வேகும் பொழுது உப்பு வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஈவனாக டேஸ்ட்டாக வெந்து வந்துடும். உப்பு வந்து ஒவ்வொருத்தவங்க போடாமையும் கூட வேவிப்பாங்க, உப்பு போடாமல் வேவிச்சா ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். அங்கேருந்து பொறிச்சுக்கிட்டு வந்த வெங்காயத்தை கட் பண்ணி காட்டுற பாருங்கள். வெங்காயம் நார்மலாக எப்போவும் நம்ம கடையில் வாங்குவோமே அப்படி தான் இருக்கும். ஆனால் பச்சை வெங்காயம், அதாவது இப்போ தான் பிடுங்கிட்டு வந்த வெங்காயம் அப்படிங்கும் பொழுது தொளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஒரு வெங்காயத்தை சாப்பிட்றதுக்கே பயங்கரமான காரணம், செம்மையாக இருக்குது வெங்காயம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு, இட்லி சட்டியை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சுளக்கிறதெல்லாம் வெந்துருச்சா அப்படின்னு கருதெல்லாமே நல்லாவே வெந்து வந்துருச்சு. 10 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷம் விட்டிங்கனாவே சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ வந்து அடுப்புலேருந்து இறக்கிட்டு வந்துட்டேன் இட்லி பாத்திரத்தை. இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதையும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பிட்டா பல்லெல்லாம் சொத்தையாக போயிடும். ஆறுனதையும் சாப்பிடுங்க. இந்த டைமிங்கில் சோளக்கிறது வந்து அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கெல்லாம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி இந்த மாதிரி வேவிச்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப சத்து. இந்த மாதிரி விளாக் வந்து நம்ம சேனலில் போடலாமா அப்படின்னு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.